மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இது ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் கேர்ள்ஸ் அதாவது உமன்கெலாம் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோடய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் ஸோ காசு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணிணா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்குள்ளே தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிரன்ஸ் இதுக்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏபி டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க இது வந்து எந்தெந்த ஜாப்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கார்டுக்காக அசிஸ்டன்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி இருக்குது ஹெச்ஆர் இருக்குது எஃப் அண்ட் ஏ சிஎம்எம் இருக்கு இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூக்ளியர் பவர் அதாவது என்பிசிஐஎல் அப்படின்றதை இவங்க பர் இது சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன் கார்டு ஒன் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன் கார்டு அசிஸ்டன்ட் கார்டு ஒன் சி எம்எம்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஹெச்ஆர் கார்டு ஹெச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் வேகன்சி இருக்குது எஃப் அண்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வேகன்சி இருக்குது சிஎம்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேக்கன்சி டோட்டலாக பன்னெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் யூஆர்இ டபிள்யூ எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இவங்க முதலே டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதையும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்வைஸர் அதுலேயும் பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த ஃபிஃப்டி எயிட் வேக்கன்சி வந்து இதுக்கு இருக்கும் அப்படின்னு ஹெச்ஆர்ஏக்கு இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து குரூப் சிக்கு அடிப்படையில் தான் உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க முதலையே சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு எக்ஸா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எந்த இதில் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கீழே வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரீஃபாக ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ரைன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு அதாவது அஞ்சு இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதாவது பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை மட்டும்தான் நீங்கள் பே பண்ண பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகிரியில் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி நீங்கள் பிடிச்சிருந்த படிச்சிருந்தாலே நீங்கள் போதும் டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி மார்க் இருக்கணும் அப்படின்றதையும் உங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேகன்ஸி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த மூணு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ அலவுன்ஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற அலவுன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எம்ப்ளாய்க்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டெல்லாம் உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு அலவுன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் லீவு ட்ராவலிங் அலௌன்ஸும் கிடைக்கும் ஓம் ரென்ட் அலவுன்ஸும் கிடைக்கும் அப்டேட் அலௌன்ஸு அதாவது ஆனுவல் அலௌன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த பெனிஃபிட்ஸ் பூரா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க மாதிரி இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் இவங்க கொடுத்துருக்க இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி த்ரீ இயர் ரிலாக்சேஷனும் மற்ற பிடபிள்யூடி யூஆர் டென் இயர் ரிலாக்ஸேஷனும் இருக்குது பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டென் இயர் ரிலாக்ஸேஷன் சர்வீஸ்மேன் விடோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ஃபைவ் இயர் த்ரீ இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க மற்ற விடோவாக இருக்காங்களா போரில் அந்த இதெல்லாம் இறந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐஎல் அந்த ஹெட் கோர்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் சிஎம்எம் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு இருக்கும் கம்ப்யூட்ரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்தில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும் ஸ்டேஜில் வந்து அட்வான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலை வந்து ஃபிஃப்டி கொஷின் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் ஜென்ரல் நாலேஜு கம்ப்யூட்டர் நாலேஜு இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் தான் உங்களுக்கு இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷினுக்கு மூணு மார்க்குன்ற மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்றது அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு கொஷின் மூணு மார்க்கு டோட்டல் நூற்றி ஐம்பது மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆகலாம் எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன வரும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் இது ஓரலாக படித்தாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன அப்ளை பண்ணுறம்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும் டென்த்து சர்டிஃபிகேட் டென்த் பாஸிங் சர்டிஃபிகேட் ஸ்கூலிங் லீவ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு யாருக்கும் வராது தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தான் உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுற உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அதாவது என்பிசிஎல் கேரியர் வெப்சைட்டு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஜாப்புக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க சரிங்களா நீ கீழே ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட்டு அதாவது வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வாட்ஸ் நவுள்னு இருக்குது இல்லைங்களா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா கிளிக் இயர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போயிடும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம் எப்படி அப்ளை பண்ணல அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இங்கே அவுட்டு அப்ளைன்னு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிடும் ரெ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அட்வர்டைஸ்மெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும் மற்ற எதாவது நீங்கள் கொஷின் கேட்கணும் அப்படின்றது எதுனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீழே அந்த கொஷின் இருந்துச்சுனீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் டேரெக்டாக இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பேசலாம் சரிங்களா ஸோ கேஸ் தேங்க் யூ